கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னா, சால்வ் டி ஸ்கொயர் 3dd' பிளஸ் 2d' ஸ்கொயர் இன்டூ இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய். டி ஸ்கொயர் பிளஸ் 3dd' பிளஸ் 2d' ஸ்கொயர் இன்டூ இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் ஒய்னு இல்லாமல், எக்ஸும் ஒய் மல்டிபிளிகேஷன் இல்லாமல் எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு இருக்கு. அவ்வளோ விஷயம் வேறு ஒன்று. ஓகே ஃபைன். இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், சொல்யூஷன் இங்கேயும் எம்டிஆர் சால்வ் தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும், பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும், ரெண்டையும் ஆட் பண்ணி ஆன்சர் எழுதிக்கணும். ஓகே, முதல்ல காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலாம். The A is, the auxiliary equation is, D க்கு பதிலாக எம், டி டாஷ்க்கு பதிலாக ஒன்று. ஸோ எம் ஸ்கொயர் 3m × 1 பிளஸ் 2 × 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. சிம்பிளிஃபை பண்ணோம்னா எம் ஸ்கொயர் பிளஸ் 3m பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. மல்டிப்ளை பண்ணால் 2 வேணும், ஆட் பண்ணால் 3 வேணும். மல்டிப்ளை பண்ணால் 2, ஆட் பண்ணால் 3. ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இதை ஃபேக்டரைஸ் பண்ண பார்க்குறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 2, ஆட் பண்ணால் 3. 1, 2 மல்டிப்ளை பண்ணால் 2 கிடைக்கும், ஆட் பண்ணால் 3 கிடைக்கும். அப்போ இதை எம் பிளஸ் 1 × m + 2 ஈக்குவல் டு 0 நினைக்கலாமா? ஸோ ரெண்டு ஃபேக்டரோட மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு 0. தட்ஸ் வை எம் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0 ஆர் எம் பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ எம் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0னா எம் ஈக்குவல் டு மைனஸ் 1, எம் ஈக்குவல் டு மைனஸ் 2, எம் ஈக்குவல் டு மைனஸ் 1 அண்ட் எம் ஈக்குவல் டு மைனஸ் 2. இப்போ ரெண்டு ரூட் கிடச்சிருக்கு, ரெண்டுமே டிஸ்டிங்க்ட் ரூட், டிஃபரெண்ட் ரூட்ஸு. இதை எம் 1 அப்படின்னு சொல்லிக்கலாம், இதை எம் 2னு சொல்லிக்கலாம். அப்போ டிஃபரெண்ட் ரூட்ஸாக இருந்தால் அதனுடைய காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். தெர்ஃபோர் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு டிஃபரெண்ட் ரூட்ஸ்க்கான காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எஃப் 1 ஆஃப் ஒய் பிளஸ் எம் 1 எக்ஸ் பிளஸ் எம் 1 வந்து மைனஸ் 1, அப்போ மைனஸ் எக்ஸ் பிளஸ் எஃப் 2 ஆஃப் ஒய் பிளஸ் எம் 2 எக்ஸ். எம் 2 வந்து மைனஸ் 2, அப்போ பிளஸ் வந்து மைனஸாக மாறிடும், மைனஸ் 2 எக்ஸ். அப்போ இதுதான் நமக்கு தேவையான காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். அடுத்து பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். பிஐ ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் பிஐ ஈக்குவல் டு 1 / டி ஸ்கொயர் 3dd' 2d' ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய். எக்ஸ் பிளஸ் ஒய் நியூமரேட்டர் இருக்கணும், டினாமினேட்டரில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கீழே இருக்கணும். ஓகே ரைட். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், 1 / டியோடைய ஹையஸ்ட் டிகிரி வெளியில் எடுக்கிறோம். டியோடைய ஹையஸ்ட் டிகிரிங்கிறது டி ஸ்கொயர் தானா? ஸோ டி ஸ்கொயர் நான் வெளியில் எடுத்துக்கிறேன். டி ஸ்கொயர் வெளியில் போச்சுன்னா இங்கே 1 ஆயிரும், இங்கே 3d' / d. டி ஸ்கொயர் வெளியில் எடுக்கிறோம், ஒரு டி உள்ளே இருக்குது. அப்போ ஒன்று எவ்வளோ தேவை, ஒரு டி தேவை. ஸோ அந்த தேவையான டியை நான் கீழே எழுதிக்கிறேன். சரி, 3d' / d. இங்கே டி டைம் இல்லை, அப்போ மொத்தம் டினாமினேட்டர் வந்துடும், 2d' / d² இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய். ஓகே, இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய். இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னா, 1 / d². இந்த டேர்மை ரெண்டாக ப்ராக்கெட் போட்டு பிரித்து அழைக்கலாமா? 1 + 3d' / d, 2d' / d². இதுக்கு தனியாக ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கிறேன், இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய். ஓகே, இப்போ இந்த டினாமினேட்டருக்கு இந்த டேர்மை மட்டும் நியூமரேட்டர் கொண்டு போங்க. அப்போ 1 / d² 1 + 3d' / d, 2d' / d². த ஹோல் இன்வர்ஸ், இது நியூமரேட்டர் போகிறப்ப ஹோல் பவர் மைனஸ் 1 வந்துடும், இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய். ஓகேவா, இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய். இப்போ இதோட எக்ஸ்பான்ஷன் 1 + x, இது அப்புறம் எக்ஸ் எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ வி நோ தட் 1 + x த ஹோல் பவர் மைனஸ் 1
ஃபார்முலா நமக்கு தெரியும், 1 பிளஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் எக்ஸ். ஒன் மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கியூ பிளஸ் எட்ஸெட்ரா. அல்டர்னேட் பிளஸ் ஆர் மைனஸ் வரும், நடுவில் பிளஸ் வந்துச்சுன்னா இங்கே அல்டர்னேட் பிளஸ் ஆர் மைனஸ் ஃபுல்லாக வரும். ஓகே ஃபைன். ஸோ அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், 1/d² இந்த டைமை இந்த அடிப்படையில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ முதல்ல ஒரு 1 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக இந்த மொத்த டைம் 3d·d, 2d²/d², இது எக்ஸு. அதுக்கடுத்து எக்ஸ் ஸ்கொயர் 3d·d, 2d²/d² த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எட்ஸெட்ரா, த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எட்ஸெட்ரா எக்ஸ் பிளஸ் ஒய், d²² வேறு ஹோல் ஸ்கொயர் வேறு. ஓகே ஃபைன். சரி ஓகே, இந்த மாதிரி எனக்கு ஒரு டைம் கிடச்சிது. இதை எது வரைக்கும் எழுதுறது அப்படின்னா, நீங்கள் ஓவரலாக இங்கே இந்த டைம் பாருங்கள் எக்ஸ் பிளஸ் ஒய், இதை எத்தனை டைம் டிடாஸை பற்றி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலான்னு பாருங்கள். ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, இது 0, இது 1, அப்போ ஆன்சர் 1 கிடைக்கும். ரெண்டாம் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, அப்போ டிடாஸ் ஸ்கொயர் வர்ற மாதிரி எழுதிக்கிங்க, அதுக்கு மேலே போக வேண்டாம். ரெண்டாம் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப 0 வச்சு இல்லையா, அப்போ டிடாஸ் ஸ்கொயர் வர்ற மாதிரி எழுதிக்கிங்க, அதுக்கு மேலே போக வேண்டாம். ஓகே, இப்போ டிஃப்ரென்ஷியல் இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கு இல்லையா, இதோட டிஃப்ரென்ஷியலை தனித்தனியாக செக் பண்ணணும். முதல்ல டிடாஸை பொறுத்து ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஹியர் d' ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ஆன்சர் 1. அடுத்த செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், d'² ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய். ரெண்டாவது டைம் ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மொத்தம் 0. அப்போ செகண்ட் டைம் 0 வச்சுன்னு சொன்னால், இதுக்கடுத்து எத்தனை டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் கம்ப்ளீட்டாக ஆன்சர் என்னவாக தான் இருக்கும், 0 தான் இருக்கும். அப்போ நம்ம ஏற்கனவே எதுவும் இல்லையா டிஃப்ரென்ஷியல் டேம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருந்தது, எக்ஸ்பேன்ஷனில் d' டேம் மட்டும்தான் அவைலபிள், இந்த d²² வந்து அவைலபிள் கிடையாது. இந்த டைத்தில் இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இந்த டேமில் ஹோல் ஸ்கொயர் இருக்கிறனால இது எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப எல்லாமே ஸ்கொயரை விட அதிகமாக தான் வரும். ஏ ஸ்கொயர் போட்டால் d²² ஆகும், 2ab போடுறப்ப d³ ஆயிரும், b² போடுறப்ப d²4 ஆயிரும். ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் படி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப இங்கே கிடைக்கிற எல்லா டேமுக்குமே டிடாஸினோட பவர் வந்து 2 விட அதிகமாக இருக்கும், 2 இருக்கும் இல்லை 2 விட அதிகமாக இருக்கும். அப்போ இதை புறம் விட்டுறலாம். ஒரே பாசிபிலிட்டி என்ன தான் நமக்கு, 3d·d மட்டும்தான் ஒரே ஒரு பாசிபிலிட்டி. இந்த மைனஸ் இருக்கிறனால இந்த −3d·d கிடைக்கும், இந்த d²-ம் 0 ஆகும். அப்போ 1/d², தேர்ஃபோர் pi ஈக்குவல் டு 1/d², 1 − 3d·d, இந்த ரெண்டு டேம் மட்டும்தான் அவைலபிள், இன்டு எக்ஸ் பிளஸ் ஒய், 1/d². இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் டேமோட உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், 1 × x + y, ஒரு எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் இந்த 3d·d 3/d·d எழுதிக்கலாமா, எல்லாம் ஒன்று தான், 3/d·d ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய், எக்ஸ் பிளஸ் ஒய் உள்ள ஒன்று மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, 1/d² எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் 3/d d′ ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய். d′னா டிஃபரன்சியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதை ஒய் எப்போது டிஃபரன்ஷியேட் பண்ணா, ஏற்கனவே எழுதிக்க பாருங்கள், d′ ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 1. அப்போ இதோட ஆன்சர் 1. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த அன்னைக்கு 1/d² எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் 3/d இருக்கு இல்லையா, அதை 3-ஐ தூர வச்சுட்டு 3-ஐ மட்டும் தனியாக வச்சுட்டு ஒரு 1/d இருக்கு இல்லையா, 1/d பதிலாக இன்டகரல் இந்த 1dx, இந்த 1 இன்டகரலுக்குள்ள 1/d அப்படின்னா இன்டகரல் ரெஸ்பெக்ட் எக்ஸ்னு அர்த்தம் dx. இப்போ இந்த 1/d²-ஐ 1/d × 1/d ரெண்டாக பிரிச்சுக்கலாமா, எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் 3 × இன்டகரல் dx, dx-ஐ இன்டகிரேட் பண்ணோன்னு சொன்னால் எக்ஸ் ஆன்சராக கிடைக்கும். 3x. அப்போ ஒரு 1/d, இந்த 1/d போல இன்டெகிரல் போட்டுக்கோமா, இன்டெகிரல் போட்டுட்டு பாருங்க, எக்ஸ் மைனஸ் 3x மைனஸ் 2x ஆயிரும் ஒய். அப்போ இதை ஒய் மைனஸ் 2x எழுதிக்கலாமா, ஒய் மைனஸ் 2x × dx. சரி ஓகே, இப்போ இந்த 1/d அப்படியே இருக்கட்டும் இன்டெகிரல்.
y மைனஸ் டிஎக்ஸ், ஒய்யை இன்டெகிரேட் பண்ணால் y கூட x மல்டிப்ளை ஆகும், ஒய் எக்ஸ் கான்ஸ்டன்ட் இன்டெகிரேட் பண்ணுறப்ப வேரியபிளாக மல்டிப்ளை ஆகும். மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ போட்டிருக்கிறது இந்த ஒன் பை டிக்கு பதிலாக இன்டெகிரல் போட்டிருக்கோம். ஓகேவா, இந்த ஒன் பை டிக்கு பதிலாக இன்டெகிரல் போட்டிருக்கேன். ஒய் இன்டெகிரேட் பண்ணால் ஒய் எக்ஸு, எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ டிஎக்ஸ். ஓகேவா, இந்த ஒன் பை டூ போட வேண்டாம். அப்போ என்ன சொல்லிப்பா, அகெயின் ஒரு டைம் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒய் இன்ட்டு எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ, இந்த டூ டூவை கட் பண்ணிடலாம், எக்ஸ் ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் கியூப் பை த்ரீ. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்னவாக இருக்கும்னு சொன்னால், தேர்ஃபோர் பிஐ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பை டூ மைனஸ் எக்ஸ் கியூப் பை த்ரீ, இதுதான் பிஐ. அப்போ நேர் நம்ம ஜென்ரல் சொல்யூஷன் எழுதலாமா, தேர்ஃபோர் ஜென்ரல் சொல்யூஷன் இஸ் தட் ஈக்குவல் டு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல், தட் இஸ் இஸ் தட் ஈக்குவல் டு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் என்னது, எஃப் ஒன் ஆஃப் ஒய் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டூ ஆஃப் ஒய் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பை டூ மைனஸ் எக்ஸ் கியூப் பை த்ரீ இஸ் த ரெக்வார்ட் சொல்யூஷன். சொல்லி இந்த ப்ராப்ளத்தை முடிச்சிடலாம்.